ஒலி புத்தகம் வாட்ஸ்அப் குழு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நமது நம்பிக்கை இதழில் வெளிவந்த திறமை மட்டும் போதாது என்ற கட்டுரையை இன்று நாம் ஒலி வடிவில் கேட்க இருக்கிறோம். இந்த கட்டுரையின் ஆசிரியர் வினயா அவர்கள். திறமை மட்டும் போதாது. எல்லோருக்கும் எல்லா திறமைகளும் இருக்குமா என்ன? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லோருக்கும் ஏதாவது ஒரு திறமையாவது நிச்சயம் இருக்கும். இந்த உலகம் திறமைகளால் நிரம்பி கிடக்கிறது. ஆனால் தீவிரமுள்ள திறமைதான் ஜொலிக்கிறது. குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பது பொதுவாக வீடுகள் தோறும் இருக்கிற விஷயம். பள்ளி ஆண்டு விழா, குடியிருப்பு பகுதியின் புத்தாண்டு கொண்டாட்டம், இங்கெல்லாம் பிள்ளைகளை பாட வைப்பார்கள். அப்புறம் இருக்கவே இருக்கிறது வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகிற நேரம். சங்கீத வாசனையே இல்லாத சொந்தங்கள் முன்னால் பாடவிட்டு அவர்களின் செயற்கையான புன்னகை பாராட்டுடன் சந்தோஷப்பட்டுக் கொள்பவர்கள் ஏராளம். ஆனால் குழந்தைகளின் இசைத்திறமையை தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்கள் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போன்ற ஊடகங்கள் வழியே பிள்ளைகளை உலக அரங்குக்கு அறிமுகம் செய்கிறார்கள். தீவிரமான பயிற்சிகளிலும் போட்டிகளிலும் பங்கெடுக்க செய்கிறார்கள். இதன் விளைவு என்ன? விடுமுறையில் பிள்ளைகளை மற்றவர்கள் வெளியூர் கூட்டிச் செல்கிற போது இந்த சாதனை பிள்ளைகள் நிகழ்ச்சிகளுக்காக தங்கள் பெற்றோர்களை வெளிநாடுகளுக்கு கூட்டி போகிறார்கள். இது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் பொருந்தும். தீப்பொறியை ஊதி தீவிரமாக்கும் போதுதான் அது பெருநெருப்பாய் பிரகாசிக்கிறது. கடந்த மாதம் நமது நம்பிக்கை இதழில் வெளிவந்த கட்டுரை ஒன்றில் பின்னணி பாடகி வாணி ஜெயராம் பற்றிய குறிப்பு இருந்தது. அவருடைய பன்முக திறமைகள் பற்றிய விஷயம் அது. அவரை பற்றிய இன்னொரு விஷயம், ஒரியா, குஜராத்தி, மராட்டி உட்பட இந்திய மொழிகளில் எந்த மொழியில் பாடினாலும் தன் சொந்த மொழியில் பாடுவது போல் சரளமாக பாடுவாராம். பாடுவது திறமை என்றால் தனித்து நிற்கிற தீவிரம் அந்த திறமையை ஒளிவீசச் செய்கிறது. எத்தனையோ பேர் அடிப்படை பயிற்சிகளை மட்டுமே தங்கள் அடித்தளங்களாய் வைத்துக்கொண்டு தொழிலில், கலையில், வேலையில் தீவிரமான அடுத்த கட்டம் நோக்கி நகராமல் தேங்கி நின்று விடுகிறார்கள். தொடர் பயிற்சியும் தீவிரமான பயிற்சியுமே நிபுணத்துவம் நோக்கி நகர்த்தும். மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு முறை சொன்னார், என் இடைவிடாத பயிற்சிகள் ஒருவர் தொடர்ந்து கண்காணித்து வந்தால் சாதிப்பது எவ்வளவு சாதாரண விஷயம் என்று அவருக்கு தெரியும் என்று. நிபுணர்கள் என்பவர்கள் முழு மனதுடன் ஈடுபடுபவர்கள், கவனம் சிதறாமல் செயல்படுபவர்கள், தங்கள் முழு சக்தியையும் கொடுத்து செயல்படுபவர்கள். ரிட்ஸ் காரிட்டன் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஹாட்ஸ் ஹெல்ஸ் இதையே இன்னும் கொஞ்சம் பகிரங்கமாகவும் பளீர் என்றும் சொன்னார். உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யவில்லை என்றால் நீங்கள் எதையுமே செய்யவில்லை என்று அர்த்தம். உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யவில்லை என்றால் நீங்கள் எதையுமே செய்யவில்லை என்று அர்த்தம். செய்ய வேண்டியதை மட்டுமே செய்தால் நீங்கள் வெறும் இயந்திரம் என்று அர்த்தம். உணர்ச்சியுடனும் தீவிரத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படும் போதுதான் நீங்கள் நிபுணராகும் பாதையில் முன்னேறுகிறீர்கள் என்று அர்த்தம். திறமை இருப்பவர்கள் எல்லாமே வெற்றி பெறுவதில்லை. ஏனென்றால் திறமை என்பது சராசரிக்கும் சற்றே மேலானது. அவ்வளவுதான், அவ்வளவேதான். திறமை தீப்பற்றும் போது, சிந்தனையிலும் செயலிலும் சூடு பறக்கும் போது, விருப்பங்களுக்காகவே வாழ்க்கை என்கிற வெறி பிறக்கும் போது திசைகள் உங்களை திரும்பி பார்க்கும், வரலாறு உங்கள் பெயரை சேர்க்கும். இவ்வாறு திறமை மட்டும் போதாது என்ற கட்டுரையை நிறைவு செய்கிறார் வினயா அவர்கள். மீண்டும் நாளை காலை இன்னொரு ஒலி புத்தகத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன், பொன் சிவக்குமார்.